அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2021 ஆண்டவர் நம்மை கண்மணி போல நடத்தினார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவர் நம்மை நுழைய பண்ணியிருக்கிறார். இந்த முதலாவது நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு விதமான நன்மைகளை செய்து இந்த நாளிலே நம்மை ஜீவனோடு பலனோடு கூட பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனாலில் உங்கள் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசேஷமாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு உயர்வு, ஒரு தாழ்வு, ஒரு ஏற்றம், ஒரு இரக்கம், ஒரு நன்மை, ஒரு தீமை, ஒரு மேன்மை, இப்படி பல சூழ்நிலைகள் அது என்ன மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதனாலில் கடந்த 2021 நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் அது மாறி மாறி வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற சில காரியங்கள், அதை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 2021 நடந்த சில கசப்பான உண்மைகள், சில இனிப்பான உண்மைகள், இவைகளைத்தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சில கசப்பான உண்மைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, குடும்ப காரியங்களிலே என்னுடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக பல அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கடந்து வந்தது. ஸ்தோத்திரம், நாங்கள் இருந்த ஒரு சொந்தமான ஒரு வீடு கூட இன்று இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இன்று பணம்தான் இன்று உற்றார் உறவினர்களை நியமிக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வசதி படைத்தவர்களெல்லாம் ஒரு பக்கமாக, இல்லாதவர்களெல்லாம் இன்னொரு பக்கமாக, இப்படி சேர்ந்து வாழ்கிறது தான் இன்று உறவு முறையாக காணப்படுகிறது. பணத்தை வைத்து தான் இன்று உறவு முறைகள் அது என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் இன்று அது தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை, நல்ல ஒரு வீடு கிடையாது. இப்படிப்பட்ட கடினமான அந்த சூழ்நிலையில் அப்பா கூலி வேலை செய்து, அம்மா கூலி வேலை செய்து அவர் எங்களை படிக்க வைத்தார்கள். ஆகவே அவ்வளவு வருமானங்கள் எங்களுக்கு இல்லாதது நிமித்தமாக எங்களால் ஒரு ஆடம்பரமான ஒரு வீட்டை கட்டவோ, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழவோ எங்களால் இயலாத சூழ்நிலைகளிலே நிறைய அநேக உற்றார் உறவினர்கள் எங்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுதும் கூட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக, ஒதுங்கியவர்களாகவே நாங்கள் காணப்படுகிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஊழியத்தின் பாதையிலே பார்க்கும் பொழுது நண்பர்களாக, உறவினர்களாக, மற்றும் நல்ல ஒரு தேவ பிள்ளைகளாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் சில குடும்பத்தின் பிரச்சனைகள் நிமித்தமாக, குடும்ப காரியங்கள் நிமித்தமாக சபையை விட்டு விலகியதும், ஊழியத்தை விட்டு ஒதுங்கி போனதும், அடியனை விட்டு தூரமாய் போனது சம்பவங்களும் இந்த 2021 நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது மனம் வேதனையாக காணப்படுகிறது. அந்த உணர்வில்லாத அந்த சூழ்நிலைகளில் காணப்படுகிற அந்த சகோதரர்கள், அவர்கள் தெய்வ சமூகத்தில் மறுபடியும் கடந்து வர வேண்டும் என்பது அடியனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அநேக சபைகளிலும் நடந்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சபையை விட்டு தூரமாய் போனவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. ஒரு இடத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டுடைய சித்தம். கற்றுக்கொண்டதிலே நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நாம் போராட்டங்கள் வருவதனால் ஒரு சபையை விட்டு மாறி போவதனால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அடுத்து அங்கேயும் பிரச்சனைகள் வரும்பொழுது இன்னொரு சபை இப்படியாக மாறி கடைசியில் எந்த சபைகளும் இல்லாதபடி, எந்த ஆதரவும் இல்லாதபடி எத்தனையோ பேர்கள் காணப்படுவதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் எந்த இடத்துல நிலைத்திருக்கிறீர்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் வழி நடத்தி வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல உங்களை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நடத்தினாரோ, அந்த இடத்துல நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மூன்றாவதாக, சிலருடைய காயப்படுகிற வார்த்தைகள், சாதாரணமாக அவர்கள் உள்ளான சில வார்த்தைகளை இருதயத்தில் குத்திவிட்டு சாதாரணமாக காணப்படுவார்கள். அடுத்ததாக நம்மிடத்தில் எதுவுமே பேசாததை போல அவர் நம்மிடத்தில் என்ன செய்வார்கள், யா சோத்திரம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்குற எத்தனையோ பேர்கள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த சம்பவங்களும் 2021 நடந்திருக்கிறது. அவைகளையும் மேற்கொள்ள, அவைகளையும் தாங்கி கொள்ள தேவன் பலம் கொடுத்த அநேக நேரங்களிலே நாங்கள் வருத்தப்பட்டதுண்டு, கஷ்டப்பட்டதுண்டு. இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் பேசுகிறார்களே என்று சொல்லி நாங்கள் கடின கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு.
இப்படி இந்த நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்திருக்கலாம். இதற்காக நீங்கள் சோர்ந்து விட வேண்டாம். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக வேறு விரித்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் இவைகளெல்லாம் தாங்கி கொண்டு தான் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் பொறுமை உள்ளவராக இருந்தார். அவரை ஏளனப்படுத்தின பொழுது, அவமானப்படுத்தின பொழுது அவர் எந்த வார்த்தையும் பேசாதபடி அமைதியாக இருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்பொழுது நாம் அமைதியாக இருந்து அதை மேற்கொள்வது தான் அது ஞானமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சில இனிப்பான உண்மைகளும் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. கடந்த 2021 ஆண்டில் நடந்த சில இனிப்பான காரியங்களை பார்க்கும் பொழுது